ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் துணிவு படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எதே துணிவு படத்துடைய கதையா? யோ, இன்னும் படமே வெளியாகலையா அப்படிங்கிறீங்களா? எல்லாம் சரிதான், ஆனால் ஆடா நீங்கள் துணிவு படம் எதை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு எங்கே போய் தேன்னாலும் அது இட் இஸ் லூஸ்லி பேஸ்டான பேங்க் ராபரி. அதுவும் 1987 பஞ்சாபில் நடந்த ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. அப்புறம் நம்ம துணிவு படத்துடைய கதை அப்படின்னு தனியாக பார்த்தா என்ன, இல்லை உண்மையாகவே 1987 பட்டப்பகலில் மொத்த இந்தியாவையும் தெரிக்க விட்ட அப்படி ஒரு வங்கி கொள்ளை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதனால் இப்போ அந்த வங்கி கொள்ளையில் என்ன தான் நடந்தது, அதை மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்படுத்தின ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அவருக்கு என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன ஷேர் கூட நமக்கு பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கடைசியாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் வா. சரி, இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த இந்தியாவையும் 1987 தெரிக்க விட்ட ஒரு பட்டப்பகல் வங்கி கொள்ளை. என்னங்க பெரிய வங்கி கொள்ளை, எத்தனை கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறீங்களா? எல்லாமே சரிதான், ஆனால் இந்திய வரலாற்றிலேயே எங்க பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய ஒரு வங்கி கொள்ளை இதுவரைக்கே நிகழ்ந்ததே கிடையாது, எவனும் அரங்கேற்றினதே கிடையாது. அப்படி ஒரு வங்கி கொள்ளையாக வரலாற்றில் பதிவான ஒரு வங்கி கொள்ளை தான் இது. இத்தனைக்கும் சொல்ல போனால் எங்கேயாவது ஒரு வங்கி கொள்ளை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்குமா? அதை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க. அப்போ முதல்ல இந்த வங்கி கொள்ளை நடந்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபுடைய கேபிட்டலான சண்டிகர் இருக்குல்ல, சண்டிகர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் லூதியானா அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க், அங்கே தான் இந்த கொள்ளையை அவங்க அரங்கேற்றிருக்காங்க. இதில் முதல்ல இந்த பேங்க் எப்படி இருக்கும், எத்தனை மணிக்கு கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க, எங்கெல்லாம் செக்யூரிட்டி இந்த பேங்கில் டைட்டாக இருக்கும், எல்லா விஷயத்தையும் முதல்ல தெளிவாக ஒரு கும்பல் உளவு பார்த்துருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு, சார் இங்கே பாருங்கள், சட்டுன்னு வந்து இறங்கணுமா, வேலையை முடிச்சுமா, சட்டு போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கொள்ளையை முதல்லையே அவங்க. யார் சார் அதை பிளான் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, KCF அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அதாவது காலிஸ்தான் கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை காலிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரே இயக்கம் தான், ரெண்டு பேரை வச்சுக்கிட்டாங்க அவங்க. இவங்க சீக்கியர்கள் மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரட்சி இயக்கம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி ஒரு இயக்கம் அது. எதுக்குங்க அந்த இயக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்தியாவில் ஒன்றா இருந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனி நாடாக போச்சோ, அதே மாதிரி 1987 வாக்கில் இந்த மாநிலத்தை மொத்தமாக எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்கள் தனி நாடாகவே காலிஸ்தான் அப்படிங்கிற பேர்லையே நாங்களே பண்ணிக்கலான்ருக்கோம் இனிமேல் தனியாக அப்படின்னு சொல்லி தான் இந்த இயக்கம் அப்போ மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை கையில் எடுத்து நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டோட. அவங்க தான் இந்த காலிஸ்தானு லிபரேஷன் ஃபோர்ஸு, இல்லை காலிஸ்தானு கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை சேர்ந்த நபர்கள். இவங்க ஒரு இயக்கத்தை நடத்தணும்னா சும்மா நடத்த முடியாது இல்லையா, அதுக்கு ஃபண்டிங் வேணும்ல. இந்த ஃபண்ட்ஸுக்கு, அதாவது இயக்கத்தை நடத்துறதுக்கான ஃபண்ட்ஸுக்கும் சரி, இதே நேரத்தில் இயக்கம் நடத்தின ஒரு கவர்மெண்ட்டே எடுத்து போராட்டம் பண்ணுறோம்னா கையில் ஆயுதம்லாம் வேணும்ல, கிட்டத்தட்ட அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு. இது எல்லா விஷயங்களுக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு என்ன தெரியுமா, பேங்க்குக்குள்ளே தான். இவங்க அந்த டைமில் 1987 வாரா வாரம் பஞ்சாபில் இருக்க ஏதாவது ஒரு பேங்க்கை போட்டு உருட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு சார் இந்த வாரம் அந்த பேங்க் அப்படிங்கிற அளவுக்கு ரெகுலராக நடக்குமா கொள்ள அந்த டைமில். ஆனால் இந்த வாரம் வாரம் சின்ன சின்ன திருட்டெல்லாம் வேலைக்காகாது, ஒரே தடவை தொக்கா தூக்குறோம், வேறு லெவலில் இதை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அவங்க முதல் முறையாக ஒரு வங்கி கொள்ளையாக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் தான் இந்தியாவை தெரிக்க விட்ட இந்த சம்பவம். இதை மாஸ்டர் மைண்டாக இருந்து பண்ண நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேர் லப் சிங், இல்லை சுக்தேவ் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பேர், லப் சிங். இவர் தான் இதுக்கு மூளையாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தினவர். இவர் தான் அந்த KCF இல்லை KLFன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இயக்கத்துடைய தலைவராக அன்னைக்கு டேட்டில் இருந்தவர், 1987 இருந்தவர். இப்போ சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 12, 1987 அன்னைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில். இந்த பேங்க்கில் அன்னைக்கு டேட்டில் நிறைய பணம் இருந்திருக்கு, இது இவங்களுக்கு முதல்லே கிளியராகவும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே இருந்த பணம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குடைய பணம் மட்டும் கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பணமும் உள்ளே இருந்திருக்கு. பத்தாவதுக்கு
இதை தவிர வேற பிரான்ச்சே நமக்கு பெருசாக இங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்களுடைய பணத்தை இங்கே தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த மூணு பேருடைய பணமும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் மட்டும்தான் இருந்திருக்கு அன்னைக்கு டேட்டில். சம்பவம் நடந்தது காலையில் 9:10. பேங்க்குக்கு அப்போ தான் பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கியோட வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் அப்போ தான் வந்து கதவு கதவை திறந்து உள்ளே போயிட்டு ஆஸ்வாசப்பட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வேலையை அப்படிங்கிறவங்களாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு ரெண்டு மெட்டடர் வேனு, ஒரு ஃபியட் காரு, இது மூணு வண்டி அங்கே வந்து நிற்கிது. உள்ளேருந்து 20-40 வயசு மதிக்கத்தக்க கிட்டத்தட்ட 15-20 பேர் உள்ளேருந்து இறங்குறாங்க. தொபதவன் இறங்கினதில் 6 பேர் பஞ்சாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸையே போட்டிருக்காங்க. போட்டுட்டு இப்போ நேராக அந்த 6 பேர் நேராக பேங்க் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நேராக போனவங்க, இந்த பேங்க்குடைய செக்யூரிட்டி கரெக்டாக இருக்குதா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக எல்லா விஷயங்களும் இருக்குதான்னு சொல்லி எங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புனாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேங்க்கில் இருந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸு உண்மையாகவே ஆள் பார்க்குறதுக்கு டிப் டாப்பாக வாட்டர் சட்டமாக இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் போல அப்படின்னு எழுந்திரிச்சு சல்யூட் எல்லாம் போட்டு கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. கை கொடுத்ததெல்லாம் ஓகே, அந்த கையில் இருக்க கன்று அதையும் கொடுங்க, ஏன்னா இந்த துப்பாக்கி உண்மையாகவே சுடுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணணும். சும்மா டம்மி பீஸாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா, நீங்கள் செக்யூரிட்டிக்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லை, கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கியும் வாங்கிக்கிட்டு ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டுட்டு நேராக பேங்க்குள்ளே போயிடுச்சு இந்த டீமை. இவங்க 6 பேர் உள்ளே போனோம்னா வரிசைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கத்தியின்றி ரத்தமின்றி ஸ்மார்ட்டாக ஒரு கொள்ளையை பண்ணலான்னு இருக்கோம். தேவையில்லாமல் கத்தி உயர விடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு தேவையானது உங்களுடைய உயிர் கிடையாது, உள்ளே இருக்க பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீட்டாக அந்த கடைசி வரைக்கும் எந்த கஸ்டமர் உள்ளே வந்தாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் வரைக்கும் கன் பாயிண்ட்டில் எல்லாத்தையும் திரையில படுங்க அப்படின்னு சொல்லி பணைய கைதியாக பிடிச்சி ஆளாளுக்கு படுக்க போட்டு இவங்க நேராக பேங்க்குள்ளே போனவுடனே கீழே அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அங்கே தான் வால்ட் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கிளியராக எல்லாத்தையும் வேவு பார்த்துட்டு தான் இந்த டீம் கடைசியாக இறங்கியிருக்கு. அன்றைக்கி உள்ளே போயிருக்காங்க, பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு சாவியை கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி பேங்க் வால்ட்டை ஓப்பன் பண்ணி சாக்கு சாக்காக சூர்கேஸ் சூர்கேஸாக பணத்தை கட்டுக்கட்டாக உள்ளே இறங்கியிருக்காங்க. மூட முடியா எல்லாத்தையும் உள்ளே எடுத்துட்டு இவ்வளவு சம்பவத்தையும் முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிருக்கு. ஆனால் இப்போ அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியாக அந்த உள்ளே இருந்த அவ்வளவு நபர்களையும், எங்கே உள்ளே போன கஸ்டமர்ஸையும் சரி பேங்க் எம்ப்ளாயீஸும் சரி எல்லாரையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ஒரு ரூமில் உள்ளே போட்டு அடைச்சிட்டு, இவங்க இந்த காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் பொதுவாக ஒரு இயக்கம்னா அவங்களுக்கு ஒரு கோஷம் இருக்கும் இல்லையா, இந்த கோஷத்தை பேங்க்குள்ளேயும் போட்டிருக்கு. இந்த குரூப்பு போட்டுட்டு அங்கே ஒரு 1-2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம பண்ணுற இந்த பணத்தை வச்சு தான் அடுத்த ஆயுதங்கள் நிறைய நம்ம இறக்க வேண்டியது இருக்கும் அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் இவங்களுக்குள்ளே போயிருக்கு. இப்போ இவங்க எல்லா வேலையும் முடிச்சு விட்டு நேராக அப்படி வாசலுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்த மூணு வண்டியிலையும் எல்லாரும் ஏறி சிட்டாக பறந்துட்டாங்க. ஒருத்தர் இல்லை ஸ்பாட்டில். சம்பவம் நடந்தது 1987. அப்போல்லாம் சிசிடிவி கேமராவா, ஃபோனே வந்து ஊருக்கு ஒன்று தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு நிலமை, அதனால் யார் வந்தாங்க யார் போனாங்க யாருக்கும் தெரியல. இப்போ இவங்க போய் ரொம்ப நேரம் கழித்து தான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்குது. போலீஸு அப்போ பஞ்சாப் போலீஸ் தான் வந்திருக்காங்க, அவங்க தான் முதல்ல கேஸை ஃபைல் பண்ணி கையில் எடுத்தது. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி எந்த தடையும் இல்லை, யார் வந்தாங்க போனாங்கிறது யாருக்குமே தெரியல. இப்போ ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேங்க்குடைய எம்ப்ளாயிஸ் பேசும்போது இந்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த காலிஸ்தான் இயக்கத்துடைய இந்த கோஷத்தை போட்டாங்க, ஸோ அந்த டீமை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டாவது, இதை வச்சு ஆயுதங்கள் தான் நாங்கள் வாங்க போகிறோங்கிறத ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிற இந்த விஷயம். இதை வச்சு எவ்வளவோ சுத்து போட்டு பஞ்சாப் போலீஸ் அந்த டைமில் தேடி இருக்கு, இருந்தும் அவங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கல, ஒரு ஆள் கூட சிக்கலை. ஏன்னா ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியுதுனே கூட வச்சுக்கோங்களேன், அந்த இயக்கத்தில் 2000 பேர் இருப்பான், 5000 பேர் இருப்பான், திருநெல் 15 பேர் 20 பேர் யாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? குற்றம் செஞ்சவங்க யாரோ அவங்கள மட்டும்தானே தூக்கணும். அதனால் பஞ்சாப் போலீஸால் எதையுமே கார்னர் பண்ண முடியலை, யாரையுமே கார்னர் பண்ண முடியலை. ஒரு தருணத்தில் எல்லாம் கைமீறி போக இந்த கேஸு சிபிஐக்கு போகுது. சிபிஐயில் அவங்க 1008 பக்கம் சுற்று போட்டு எல்லா விஷயங்களையும் அவங்களே கண்டுபிடிச்சி இறுதியாக ஒரு 13 பேரை கார்னர் பண்ணி லாக் பண்ணுது சிபிஐ. உண்மையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பில் இருந்தது, இந்த குறுக்கால போய் தொடர்பில் இருந்தது, இந்த சைடில் தொடர்பில் இருந்ததுன்னு அது ஒரு 20-22 பேர் உள்ளே இருக்காங்க. ஆனாலும் இவங்க அந்த புரட்சி இயக்கம் மாதிரி அங்கங்கே பல பஞ்சாயத்துகளை கவர்மெண்ட்டோடய பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சண்டை சச்சரவு இதிலெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். யார் இந்த சம்பவத்தில் உள்ளே இருந்தவங்க, ராபரியில் உள்ளே இருந்தவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. கடைசியாக உயிரோடு இருந்தது இவங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு 13 பேர்த்த சிபிஐயை கார்னர் பண்ணி கடைசியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
பஞ்சாப் கோர்ட்லையும் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு 10 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இவங்க திருந்த அந்த பணத்துடைய மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 5,80,00,000 ரூபாயாம். என்னைக்கு மதிப்பீட்டில்? 1987 மதிப்பின்படி. அப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவங்க லவுட்டிருப்பாங்க அந்த டைமில் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அங்கங்கே ராபரிஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்போயும் நடக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அந்த டைமில் அவ்வளவு பணம் அப்படின்னா இந்த டைமில் அதனுடைய ஒர்த்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதுவும் காலையில் 9 மணிக்கு பேங்க் திறந்தோன்னே ஜாலியாக உள்ளே போய் இப்படி லவுட்ற மாதிரியெல்லாம் யாருமே இவ்வளவு பெரிய வங்கிக்குள்ளேயே இந்தியாவுடைய வரலாற்றிலேயே நிகழ்த்தினது கிடையாதான். அதனால தான் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த பர்டிகுலர் வங்கிக்குள்ளே இடமும் பெற்றிருக்கு. இதுதான் இந்த வங்கிக்குள்ளே எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயமே. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது, இதில் இந்த மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்ட நபர் அந்த லப்சிங் இருக்கிறாப்புலையே, அவருடைய கதாபாத்திரத்தான் நம்மளுடைய தலை மிஸ்டர் அஜித்குமார் ஏற்று நடிச்சிருப்பாரோ தெரியலையே. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த துணிவு படம் எவ்வளோ பெரிய ஹைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் அஜித்குமார் இருந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஸ்டர் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அவர் கண்ணோட தான் சேரில் சாஞ்சி படுத்திருக்க மாதிரி உட்காந்துருக்காப்புல. அதனால் இந்த மாஸ்டர் மைண்டாக கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி இந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கூட அவர் நடிச்சிருக்கலாம். நமக்கு இன்னும் கிளியராக தெரியலை. ஏன்னா படம் பார்க்காம கிளியராக இதுதான் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. படம் வந்ததுக்கப்புறம் மீதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தா துணிவு படத்துடைய கதைக்களம் இந்த பேங்க் ராபரியை கம்ப்ளீட்டாக, அதாவது லூஸ்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த சம்பவம். அதனால் உண்மையாகவே இதில் இருக்கக்கூடிய இவ்வளவு சம்பவங்களும் அதில் இருக்கா, இல்லை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ள இவங்க புகுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நான் யூகிச்ச வரைக்கும் இந்த பேங்க்குள்ளே நடக்கிற சம்பவம் இருக்கு இல்லையா, இதுதான் கதையாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஹச்சுவனோத்து நிறைய விஷயங்களை உள்ள சுவாரஸ்யமாக வச்சிருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த வங்கிக்குள்ளே இப்போ உள்ளே போனாங்க, எடுத்தாங்க, 2 மணி நேரம் உள்ளே இருந்தாங்க, இவ்வளோ பணத்தை தூக்குனாங்க, வெளியே வந்துட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கு உள்ளே இருக்க பேங்க் எம்ப்ளாயிஸ் என்ன சொன்னாங்க இப்படிங்கிறது வரைக்கத்தான் எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த 2 மணி நேரம் உள்ளே என்ன நடந்தது, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உள்ளே அவங்க ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதெல்லாம் எங்கேயுமே யாருமே குறிப்பிடலை. அதனால் இது உண்மையாக படமாக மாறும்போது இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன சுவாரஸ்யங்களை உள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த டீம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்க்கலாம், அது வெளியானதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக ரிவ்யூவில் பேசுவோம். இப்போ இந்த வங்கிக்குள்ளே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.